ரயில் பயணத்தின் போது சத்தம் பேசினாலோ அல்லது சத்தமாக பாட்டு கேட்டாலோ அபராதம் வசூலிக்கப்படும். கடும் நடவடிக்கை எடுக்க ரயில்வே நிர்வாகம் உத்தரவு. விரைவில் இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸிற்கு கிரானைட் கற்களால் சிலை அமைக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. அகில இந்திய ஆட்சிப்பணி விதிகளில் திருத்தம் செய்யும் முடிவினை மத்திய அரசு கைவிட வேண்டும். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம். தமிழகம் புதுச்சேரி பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக மீனவர்களிடமிருந்து இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த 105 படகுகளை ஏலம் விட இலங்கை அரசு முடிவு. இலங்கை அரசின் முடிவால் தமிழக மீனவர்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு ரத்து செய்வது குறித்து முதல்வர் முடிவெடுப்பார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கொரோனா முழு ஊரடங்கு எதிரொலியால் கோவில்களில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு. திருக்கோவில்களின் வாசலில் எளிமையான முறையில் நடைபெற்ற திருமணங்கள். முழு ஊரடங்கால் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடிய சாலையில் தேவையின்றி வாகனங்களில் சுற்றித் திரிபவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்து நடவடிக்கை.